நிறைய வேலை இருக்கு. ஸோ துணி துவைக்கணும், அதுக்கப்புறம் வந்து காய போடணும் துணியை, கிளீனிங் கொஞ்சம் இருக்குது, வீடு தர துடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பிஸி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இப்போ வந்து தண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிட்ருக்கேன். ஸோ தண்ணி வாட்டர் பாட்டிலில் எல்லாத்துலேயுமே காலையில் வந்து நைட்டு எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்கள்ல, ஸோ அந்த தண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருவேன். ஸோ என்னோடய ஒயின் செல்லர் வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஒயின் செல்லரில் தான் எப்போவுமே பாட்டில் வைப்போம். அந்த பாட்டில் வந்து கூல் வாட்டர் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ரொம்ப கூல் இருக்காது, மைல்டான கூல் தான் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து இதில் தான் வைப்போம் பாட்டிலை. இப்போ வந்து இந்த கோவிட் இதனால் ஒயின் செல்லர் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன். அதனால் வந்து கூலே இருக்காது அதில் சுத்தமாட்டி. ஜஸ்ட் பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த இடத்த வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ஏத்தம்பழப்பம். ஸோ பழப்பம் வந்து செஞ்சாச்சு. நேற்று ஈவினிங் சுடணுன்றேன், அதுக்கப்புறம் டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி மார்னிங்கே வந்து இந்த பழுத்த பழத்தை வச்சு பழப்பம் செஞ்சு எல்லாமே சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சேன்ல. ஸோ சாம்பார் பொங்கல் வச்சுட்டேன். ஸோ அந்த சாம்பார் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சு பொங்கல் செஞ்சுருக்கேன். அதுவும் செஞ்சாச்சு நான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று வந்து ப்ரெட்டு பண்ணேன். ஸோ இது வந்து பிளெயின் ஒயிட் ப்ரெட்டு தான். ஸோ இப்போ வந்து நான் யூஸ்வலாக பண்ணுறத விட அவ்வளோ அதிகமாகிட்டு ப்ரெட் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடையில் இப்போ ப்ரெட் வாங்குறது இல்லை, நானே வந்து வித்தியாசமான ஃப்ளாரில் ஒவ்வொரு ரெசிபியும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து ஒரு பேசிக் ஒயிட் ப்ரெட்டு, செம்ம டெக்ஸ்சரில் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து அப்படியே எக்ஸாக்ட்லி பேக்கரி ஸ்டைல், ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ அது கம்ப்ளீட்டாக கூல் ஆயாச்சு. நீ இதை வந்து கவரில் வச்சு வைக்கணும், இதை மாற்றணும். அதுக்கப்புறம் காலையிலே மகா குட்டி வந்து எனக்கு டிஷ் வாஷரை வந்து அன்லோட் பண்ணிட்டா ஃபுல்லாட்டு. ஸோ இந்த மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும் அந்தந்த இடத்துல, அவ்வளோதான். இப்போ நான் யூஸ்வலாக ப்ரெட் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்லாக் கவரில் தான். ஸோ இது வந்து என்னோடய போன பேட்ச் ப்ரெட். ஸோ லாஸ்ட்டு க்ரம்ப்பு. ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இந்த ரீயூசபிள் சிப்லாக் கவர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி லாஸ்ட் பிட் ப்ரெட் வரும் தெரியுமா, அதை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி க்ரம்பிள் பண்ணிட்டு இந்த சிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் எப்போவாது தேவையாக இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட ஃப்ரெஷ் ஹோம்மேட் ஒயிட் ப்ரெட். ஸோ இதை வந்து இந்த ப்ரெட் பாக்ஸில் வச்சுக்கோங்க, இது வந்து ஃப்ரீசரில் ஸோ இப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே முடிஞ்ச உடனே நான் வந்து ஃபுல்லாக வைப் பண்ணிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சை வந்து நிறைய வருது. ஸோ அதனால் ஏதாவது வேஸ்ட் உள்ளே இருந்தாலும் சரி
ஈச்சை வந்து உடனே உடனே வருது. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா அது இந்த ஈச்சை தான். ஸோ நான் குக் பண்ணும்போதும் சரி, வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி, அதிகமாக இந்த கார்டன் இருக்கிறதுனாலையோ இன்னும் தெரில. அதனால் இப்போல்லாம் நான் வந்து ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ஒவ்வொரு டைமும் நான் வந்து திண்டை வைப் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து டிஷ் வாஷர் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ டிஷ் வாஷரில் வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஸோ டிஷ் வாஷர் ஓடட்டும். இப்போ வந்து துணி எல்லாம் வந்து துவைக்கணும். நேற்று நைட்டே ஒரு பேட்ச் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் பேட்ச் போட்டுருவோம். கிரைண்டர் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. ஸோ அது இங்கே தான் இருக்குது, எங்களோட ஒர்க் ஏரியாவில் வச்சுருப்பேன் நான் கிரைண்டரு. அதுக்கப்புறம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, என்னோட காஸ்ட் அயன் பேன், மண் பாத்திரம், அதெல்லாமே இந்த ஒர்க் ஏரியாவில் இருக்குது. நான் ஒர்க் ஏரியா டூர் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு லோடு துவைச்சாச்சு, இன்னொரு லோடு துவைச்சிட்ருக்கு, இன்னும் ஒரு லோடு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை தான் துவைக்கிறது. ஸோ மொத்தமாக துவைச்சி மொத்தமாக காய போட்டு மொத்தமாக முடிச்சு வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து தோசை மாவு வந்து கிரைண்டரில் அரைச்சதே இல்லை, ரொம்ப கம்மி தான். ஒரு எத்தனை தடவைன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ கம்மியாக தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு தோசை மாவு தருவாங்க. ஸோ அம்மா வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாரம் தோசை போடும்போது எனக்கு ஒரு கண்டெய்னரில் தருவாங்க. எனக்கு நான் வந்து தோசை இட்லி அரைக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. எக்ஸ்பர்ட்னு சொல்கிறத விட எனக்கு ஆக்சுவலி அரைக்க பிடிக்காது. ஸோ இது ஒரு போரிங்கான வேலை மாதிரி இருக்குமா, அதனால் நான் அரைச்சதே இல்லை. பட் இந்த லாக்டவுனு என்னையும் என்னோட கிரைண்டரை வந்து வெளியே எடுக்கிறது மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ அம்மா வந்து அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஆச்சா, ஸோ வீட்டுக்கு தோசை நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் மிக்சியில் அரைப்பேன், இன்றைக்கி வந்து கிரைண்டரில் அரைக்கலான் இருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய பேட்ச் போடுறேன். ஸோ அரிசி உளுந்து வந்து 1:4, ஒரு உளுந்துனா 4 பங்கு அரிசி, அப்புறம் 1 டீஸ்பூன், 1 கப்புக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த இதில் ஊற வச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பிளெயின் தோசை பேட்டரும் கம்பு மாவு, ஸோ உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். ஸோ உளுந்து அரையும் போது அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து அதில் கம்பு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு கம்பு தோசையும் செய்ய போகிறேன். கம்பா தெனையா தெரியல, என்ன மாவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்குன்னு கிரைண்டர் எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அம்மா பார்த்துக்கோ, நானும் தோசை அரைக்க படித்தாச்சு. எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, நீ எல்லாம் பண்ணுற, எப்போ தான் தோசை அரைக்க படிக்க போறியோ அப்படின்னு. ஸோ நானும் தோசையை வந்து கிரைண்டரில் அரைக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு, அரைக்கும்போது காணிக்கிறேன். ஸோ வாஷிங் மிஷினில் துணி ஓடிட்டுருக்கு, இது எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தர துடைக்கணும் இன்றைக்கி மெயினாட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை, வேறு என்ன யோசிக்கணும் என்ன வேலை இருக்குதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டே ஹவுஸ் ஒய்ஃப், என்ன சொல்ல, வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் பண்ணக்கூடிய வ்ளாக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃப்ளவர் நான் சீட் போட்டேன்,
மேக்ஸ் இதை இப்படி பண்ணிட்டு இருக்க ஊத்துட்டு அதனால நாங்க இதை பிச்சு அம்மா தந்தை இதை கொடு இல்ல அந்த இலைய எடுத்துக்கோ இலைய எடுத்துரு மகாவும் மகியும் சேர்ந்துதான் இதுல சீடு போட்டாங்க உள்ள வச்சிரு அவ்வளவு திப்பிக்கிறது அவ்வளவு திப்பிக்கிறது இருக்கட்டும் நெல்லுக்கு ஒரு கத்திரிக்கோள் எடு ஸோ சீடு போட்டு வளர்ந்த சன்ஃப்ளவர் பாருங்கள் அதுக்கப்புறம் அது டால் ஆகும்போது அது பலக்காமல் சரிஞ்சிடும்ல ஏன்னா மேலே சீட்ஸ் வந்து நல்ல வெயிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோத்தையும் கட் பண்ண ஸோ சரிஞ்ச உடனே மகா குட்டிக்கும் மகி குட்டிக்கும் அம்மா என்ன கொடுத்துருக்கேன் இந்த வாஸில் வச்சுருங்க ஆமாம் இது எடுத்து அந்த இதில் வச்சுருங்க வாஷ் இதில் வச்சுரு இங்கே வா ஹாலில் வை நான் இவ்ளோ கிட்ட நான் சன்ஃப்ளவர் பார்த்ததே இல்ல. டெய்லி அது இருக்காது ரெண்டு நாள் தான் இருக்கும். வாடி போயிடும். ஓகே? வாடி போகுமா சன்ஃப்ளவர்? ஆமா. பட் அழகா இருக்கு. நாக்கி எப்போ டூ அக்கடமி. அம்மா இன்னும் பூத்துருக்கு இல்ல மாதிரி. சூப்பரா இருக்கு. என்ன என்ன பண்ணுச்சு? அம்மா டேனி. அடி பண்ணுச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தெரியுமா Q&A வீடியோ மாதிரி அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் செய்ய ஆரம்பித்த ஒரு ரெசிபியை பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு போன்விட்டா பர்ஃபின்னு பார் மாதிரி அந்த ரெசிபி நிறைய பேர் வந்து போடுங்க ரெசிபி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால் அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன் ஸோ ஒரு பேக்கெட் பிஸ்கெட் என்ன பிஸ்கெட் வேணுனாலும் எடுத்துக்கோங்க இது எவ்வளோ கிராம்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஸோ நான் வந்து இந்த அது என்னது பிரிட்டானியா டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து போன்விட்டா இது நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணுறது மைலோ ஓகே ஸோ நீங்கள் வந்து யூஸ்வலாக போன்விட்டா நல்லாயிருக்கும் பட் எந்த இதனாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சுகர் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கனதான் ரொம்ப சிம்பிள் இது ஸோ இதை வந்து மிக்சியில் நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ நான் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு ஓகே ஸோ இதை ஓரத்தில் வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான அடுத்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஸோ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து பால் ஸோ இந்த பட்டரில் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறவு இல்லை 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த பட்டரும் இந்த பாலும் ஒரு கொதி வரட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலும் பட்டரும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட்டு அந்த போன்விட்டா சுகர் அதை ஆட் பண்ணிடுங்க ஓகே ஸோ இது கூடயே வந்து ஆப்ஷனல் வந்து நட்ஸ் வந்து சாப் பண்ண நட்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன் அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து இடையில இடையில அந்த கிரன்ச்சினஸ் கொடுக்கும் கேஷ்யூநட் பாதாம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த பிஸ்கெட்டை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பு இந்த பட்டரில் கம்பைன் பண்ண போகிறோம் ஓகே ஸோ பிஸ்கெட் வந்து அப்படியே அந்த பால் அவ்வளோத்தையும் உறிஞ்சிரும் பாலையும் பட்டரையும் அந்த சைல்ட்ஹுட் ஸ்மெல் வருது ஸோ அந்த கொக்கோ அந்த சுகரு அந்த பட்டரு அந்த பிஸ்கெட்டு அதோட வாசனை ஸோ அவ்வளோதான் குக் ஆகியாச்சு இப்போ நான் இப்போ வந்து கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணுறேன் ஸோ அது வந்து டேஸ்ட் கொடுக்கும் பட் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணுங்க நான் அந்த சின்ன வயசில் நான் பண்ணும்போதெல்லாம் ஆட் பண்ணது கிடையாது மகி நெல் அம்மா தரேன் ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் கொட்டிடலாம் ஸோ நான் ஒரு சின்ன ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன் பட் இதெல்லாம் நான் மிந்தி போட்டதே கிடையாது சும்மா ஒரு பிளேட்டில் கொட்டி தான் இது பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த பிஸ்கெட்டை இதை வந்து ஸ்மூத் பண்ணிடுங்க ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு இது வந்து
அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகுது செட் ஆகணும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா டக்குன்னு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் வந்து கம்பு தோசைக்கு எடுத்து அரைச்சாச்சு. இனி அரிசி அரைக்க போட்டேன், அது அரைச்சோன்னே மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை மாவு அரைஞ்சிட்டு இருக்கிற டைம்லேயே நான் வந்து துணி எல்லாத்தையும் போய் காய போட்டுற போகிறேன். ஸோ இப்போ நம்ம நம்மளோட செட் ஆகிருப்போம் பிஸ்கட் பார். ஸோ ஆக்சுவலி நான் வந்து இந்த பிஸ்கட் பாரை வந்து ஃப்ரீசரில் வச்சேன், ஒரு 1.5 hours செட் ஆகிருக்கு, அதனால நல்ல இதாக இருக்குது. ஓகே, சரி கட் பண்ணிடலாம். ஸோ இது ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறதுக்கு, சின்ன பசங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி மாதிரி, கிட்டத்தட்ட நோ பேக் ப்ரௌனி பார் இருக்குல்ல அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மைலோ பார்ஸ், ஸோ நான் மைலோ வச்சு பண்ணேன், அதனால் மைலோ பார்னு சொல்லலாம். நீங்கள் ஓகே, ஸோ கிரைண்டர் ஓடிட்டு இருந்துச்சு, ஆஃப் பண்ணேன். ஸோ நான் மைலோ வச்சு பண்ணதுனால நான் மைலோ பார்னு சொல்கிறேன். நீங்கள் போன்விட்டா பார், இல்லைனா நோ பேக் பிஸ்கட் பார்ஸ், சாக்லேட் பார்ஸ், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட நோ பேக் மைலோ பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து எனக்கு வந்து சைல்ட்ஹுட் மெமரி தரக்கூடிய ஒரு டிஷ். ஏன்னா நான் வந்து குக் பண்ண ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட எப்போ ஒரு 10th standard படிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு பண்ண ரெசிபி இது. ஸோ பிஸ்கட் பார்ஸ், ஸோ நான் அந்த Q&A சொன்னதுனால கேட்டதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ரைஸ் அரைச்சாச்சு, உளுந்து என்ன இருக்குது, இந்த ரெண்டுத்தையும் கலந்து உப்பு போட்டு வெறி வச்சிட போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே உப்பு போட்டு கலந்து 2 containers ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இது நைட்டு ஃபுல்லாக புளிக்கட்டும், அதுக்கப்புறம் நாளை காலையில் இட்லிக்கு எடுத்துக்கலாம், தோசைக்கு எடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து கிரைண்டரில் மாவு அரைப்பேன். ஸோ பெரிய வேலை முடிஞ்சிருச்சு, இனி அடுத்து வந்து நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக துணி எல்லாத்தையும் காய போட்டேன், எதுக்கும் சேஃபாக இருக்கட்டும், திடீர்னு மழை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கூடாரத்துக்குள்ளேயே போட்டுட்டேன். ஸோ அதனால் துணி வந்து காயும், திடீர்னு ராத்திரி மழை வந்துருச்சுன்னா துணியெல்லாம் ஈரமாயிரும் வெளியே வச்சேன்னா, அதனால் அந்த வேலையும் முடிஞ்சு.